அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் தொகுப்புதிய ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு கிராம் 4740 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 37920 ரூபாய்க்கும் விற்பனை. இஸ்ரோவின் GSLV மார்க் 3 வகையை சேர்ந்த LVM3 M2 ராக்கெட் விண்ணில் பாய தயார். இங்கிலாந்தை சேர்ந்த ஒன்வெப் நிறுவனத்தின் 36 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி நள்ளிரவு விண்ணில் ஏவப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2112 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 3102 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் அதிக அளவில் கூட்ட நெரிசல். ஒமைக்ரான் வைரஸ் PF7 வகை வைரஸ் வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். உலக நாடுகளில் வேகமாக பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவல். மக்கள் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் புதுவையில் வரும் 25 தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.